பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி அழுகி போயிடுச்சு. நான் தூக்கி போடலான்னு எடுத்து வச்சேன். அதில் எவ்வளோ புழு வந்திருக்கு பாருங்கள். இது அழுகி போன தக்காளி, தூக்கி போடலான்னு தான் வச்சுருந்தேன். பார்த்தா இவ்வளோ புழு. சரி, ஒரு நல்ல தக்காளியாக எடுத்து வெட்டலாம் அப்படின்னு பார்த்தா அந்த தக்காளியில் காம்பு பகுதியில் ஒரு ஹோல் இருந்துச்சு. எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, சரி வெட்டி பார்க்கலாமேன்னு வெட்டினா அது உள்ளேயும் அதே மாதிரி நிறைய புழுங்க இருக்குது. இது மாதிரி கத்திரிக்காயிலையும் இருக்கும். இந்த புழுவை சாப்பிடக்கூடாது, ரொம்ப விஷம். இதெல்லாம் சாகிறதுக்கு தான் மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. இருந்தும் அது நம்ம காய்கறியில் மீறி வருது, என்ன செய்கிறது? இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே எவ்வளோ குடஞ்சி சாப்பிட்ருக்குன்னு. இனிமேல் காய் வெட்டும் போதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக வெட்டுங்க.